ஏய் சில்வண்டே, இது யார் உன் வேலையா? நான் இல்ல. பின்ன வேற யாரு? அது வந்து அவதான். ஏய் வாங்க ஆளப் பாரு. என்னது இது? இது யார் கொடுத்த புதுமையான ஐடியா? சில்வண்டே, இது உன் வேலை தானா? இப்ப என்ன வேணும்? இல்ல, இப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கு இருக்கியே, கொஞ்சம் தனியா பேசலாம்னு தான். என்ன பேசணும்? உதவி செஞ்சவனுக்கு வீடு இருக்கு, நன்றி சொன்னாயா? முறை அதுவும் தெரியுதுல, அதான் ஒரு காரு. லந்த குடுக்குறீங்களா? ஆத்த நிறைய வெள்ளம் போனாலும் நாய் நக்கிதாயா குடிக்குன்னு சொல்லுவாங்க. இங்கனையே வாங்கி தின்னுட்டு இங்கனைக்குள்ளேயே கக்குறீங்களா? அஜய்யா, வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க ஐயா. ஜெமினையாட்ட கேட்டுதான் இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ண. போதும், எல்லா பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தடுறதுக்குள்ள நீங்களா போயிருங்க ஐயா. ஹே, என்னப்பா பெரிய வீடு முன்னால வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லனே, குறும்புனுக்கு உதவி பண்ண விஷயம் ஊருக்கே தெரியும். அதுக்கு நன்றி சொல்லாம வந்தா என்னென்னமோ வைறாங்கண்ண. பேச மாட்டாங்களா? யாரு உதவி செஞ்சதுக்கு யாருக்கு நன்றி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? தான் நேசிச்ச ஹீரோடைய கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தனக்குன்னு இருந்த ஒரே கடைய என்கிட்ட வச்சுட்டு பணத்தை கொடுத்தது நம்ம கர்ணையா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லு. அவன் தாண்டா உண்மையான ஹீரோ, அவனை தான நம்ம பாராட்டி இருக்கணும். இங்கே வந்து அசிங்கப்பட்டமடா. என்னங்கடா இந்த கூத்தாற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கிறீங்க? இங்க வேணா ஒழுங்கு மரியாதை எல்லா இடத்த காலி பண்ணுங்க. ஐயா, அண்ணே, தலைவா, ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே, நான் தான் சொன்னலண்ணே. வாங்கண்ணே, போலாம், வாங்கண்ணே, போலாம், வாங்க. ஏன்பா ஒரு வார்த்தை சொல்லலையப்பா? ஒசந்துட்டப்பா நீ. அம்மா, அதெல்லாம் நம்ம ஊர்ல போய் பேசிக்கலாமா? இப்பதான் வந்திருக்காங்க, டயர்டா இருப்பாங்க. டேய் டேய், குறும்பா வாடா கிளம்புறானே. கோவிந்தண்ணே, கவுன்சிலர்ண்ணா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி கூப்பிட்டு வாங்கண்ணே. ஏண்டா ஊர்க்காரன் ஒத்த சினிமால செய்ச்சிடக்கூடாத? உடனே உழைச்சி திங்காம ஓடியாந்துருவீங்களே. அங்கிருந்து விழுந்த இங்கிருந்து விழுந்தேன்னு சொல்லி எங்கேயோ தண்ணியை போட்டுட்டு கீழே விழுந்துட்டு நீங்க ஓடி உதவி கேட்டு வருவீங்க. நாங்க என்ன தூக்கி கொடுக்கணுமா? ஏற்கனவே முழுகினதெல்லாம் பத்தாதா? இந்த சினிமால ஜெயிக்கிறதுக்காக என் மாப்பிள எம்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியுமா? ஐயா, நீங்க சொன்ன சினிமால ஜெயிச்ச எவனும் சினிமாவை ஜெயிக்கல, அவன் வறுமையை தான் ஜெயிச்சிருக்கான். நாங்க ரசிகர்களா இல்லைன்னா ஏதியா சினிமா? என்ன சாதி, என்ன மதம், எந்த மொழிக்காரன் தெரியாம உழைக்கிற கூலியில பாதி காசு எடுத்து டிக்கெட்டுக்கு செலவு பண்றான் பார், அவன் தான் உங்களுக்கு முதலாளி. என்னடா உன் பாட்டுக்கு பேசிக்க போற? உங்கள மாதிரி மூஞ்சல பவுடரை அப்பிக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறது இல்லடா சினிமா. அதுக்கெல்லாம் என் மாப்பிள்ள மாதிரி வர வாங்கிட்டு வரணும்டா. என்னையா சினிமா? அன்னைக்கு நாங்க அண்ணன் கூத்துதான் அன்னைக்கு சினிமாவை மாறி இருக்கு. இதயமே இல்லாத இவனே ஹீரோவா இருக்கும் போது இதோ பாரியா எங்க ஒரிஜினல் ஹீரோ. ரசிகர்கள் நாங்க நினைச்சா ஹீரோவாவும் ஆக முடியும். என்ன நக்கலாச்சிருக்கீங்க? எங்க கர்ணனை வச்சு 30 நாள்ல படம் எடுப்போம்.
உங்களால பிச்சை தானே எடுக்க முடியும். அப்பம் பேர் தெரியாத இந்த வெறும் பையனை வச்சு மாப்ள இந்த மூஞ்செல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்களா? எங்களால முடியாதா? என்ன பேசுறேன்? தெரிஞ்சுதான் பேசுறியா? எடுத்து காட்டிட்டா நான் இந்த சினிமாவை விட்டு விலகிட்டு இந்த ஜமீனுக்கு வாரிசுலன்னு அறிவிச்சிடறேன். ஆனா நீங்க 30 நாள்ல படம் எடுக்கலனா? அத நான் சொல்றேன், இந்த ஜமீன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்த இடத்தை விட்டுட்டு உங்க பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடணும். என்ன சவாலா? உங்களால பிச்சை தானே எடுக்க முடியும். அப்பம் பேர் தெரியாத இந்த வெறும் பையனை வச்சு தெரியும் சொந்தமா புத்தி இருந்தா அப்படி பேசியிருப்பானா? மொட்டை பையங்க ஏத்தி விட்டாங்க, இவன் பேசிட்டு வந்துட்டான். இப்ப அவங்க எங்கடா போனாங்க? அநாத பயில அளந்து தான பேசணும். ஒழுங்கா ஒட்டுமொத்தமா போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன். இல்ல வாங்கடா போலாம். சவால் விடுற மூஞ்சிகளை பாரு. என் பொண்ணுக்காக சேர்த்தது பொண்ணை விட இந்த மண்ணுதே முக்கியம். உசுரை விட மானம்தான் பெருசு. மாப்பிள்ள நீ கொடுத்ததுரா நமக்காக.